ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராஜா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் நல்லா இருக்கேன். இப்போ நான் என்ன மீன் கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து சாணிப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் பாறை சாணிப்பாறை, ஆனால் சொரிப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. சொரிப்பாறை ஒன்று இருக்குது, இதேமாரி தான் ஷேமு. சொரிப்பாறை சாணிப்பாறை ரெண்டுமே ஷேமாக இருக்கும். அதேமாரி முசல் பாறை, சொரிப்பாறை, இந்த மீன் சாணிப்பாறை, இந்த மூணு மீனுமே ஒரே டேஸ்ட் தான், வேறு லெவல். இது குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான மீன், ஒரே முள் தான். இது அப்படியே மெண்டே சாப்பிடலாம், மெண்டே கச கசன்னு மெண்டு சாப்பிடலாம். அந்த முள்ளுகளில் எதுவுமே நம்மளை ஒன்றும் பண்ணாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெல்ல மெல்ல வறுத்தாலும் டேஸ்ட்டு தான், குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டு தான், சூப்பராக இருக்கும். இந்த மீனை பார்த்துக்குங்க, கலரு மீனை எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. இந்த மீனை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து வாங்கிடுங்க. நம்ம ரொம்ப நல்ல மீன் இது, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரல சின்னவங்கள தாராளமாக சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். அப்படியே குழம்புல போட்டாலும் முழுசாகவே போடுங்க, ஃப்ரை பண்ணாலும் முழுசாக போடுங்க. இந்த தலைலாம் பார்த்திங்கன்னா அப்படி மென்னெல்லாம் மெது மெது மெதுன்னு இருக்கும், மெல்ல மெல்ல அப்படியே டேஸ்ட்டாக வஞ்சிரம் தலை மாதிரி இருக்கும், வேறு லெவல். இந்த மீன் சின்ன மீனில் நிறைய டேஸ்ட் உள்ள மீன் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் நான் எடுத்து காட்டுறேன். கண்டிப்பாக அந்த மீனை மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவோம், வீடியோ முழுசாக பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த மீன்லாம் வந்து சுத்தமாக அழகாக அப்படியே நீட்டாக வருவாங்க தண்ணியில். அப்படியே சின்ன சின்ன குட்டி மீன் தான் இந்த மீன் சாப்பிடும், ரொம்ப சூப்பராக இருக்கும். மேயறதை பார்க்குறதுக்கு அப்படியே அருமையாக இருக்கும். நிறைய கும்பலாக தான் வரும், மாப்பாக வரும். மாப்புன்னாக்கா மாப்புன்னா அப்படியே ஒரு கூட்டமாக, அதெல்லாம் சொல்கிறது வலையில் பட்டுச்சுனாக்கா நம்ம போட்டு மீனில் கூட கூடியே விற்கிறாங்கள, அந்த மாதிரி கூடையில் கிட்டத்தட்ட ஒரு 40 கூட 50 கூட 100 கூட அந்த அளவுக்கு படுற மாதிரி இது வரக்கூடிய ஒரு மீன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்லாம் அடிச்சிக்க முடியாது, ரொம்ப நல்ல மீன். இந்த மீனை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். எல்லாமே இது ஆழ்கடலில் பிடிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மீன் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு, கில்நெட்டு சீசனும் தொடங்கிடுச்சு. இந்த கேரை எல்லாம் நிறைய வறுத்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காசிமேடு கடலோர பகுதியில் அதிக வேலை கேரை தான், ஏன்னா சீசன் அது. ஜனவரி 1 பிறந்துட்டாலே 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் வரையிலும் இந்த கேரை தான் சீசனு. நிறைய போடும், நல்லாயிருக்கும் கேரை. நான் நிறைய கேரையை பற்றி வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எத்தனை வெரைட்டி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து அந்த மீன்லாம் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிருந்தோம்லாம் தாராளமாக வந்து வாங்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கிடைக்கும் போது தான் நம்ம பயன்படுத்திக்க முடியும். இந்த மீனை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபுட்பால் பிளேயர் செந்தில் அண்ணா அப்படின்றவர் வாங்கிட்டு வந்தார், ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மீன். அவர் விரும்பி சாப்பிடுவார் இந்த மீன், நானும் விரும்பி சாப்பிடுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே சின்ன மீன் எடுத்துக்கினாக்கா ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதிலெல்லாம் கொழுப்பு அதிகப்படியாக, கொழுப்பு சின்ன மீனில் கிடையவே கிடையாது. பெரிய மீனில் தான் 10 கிலோ சைஸ் 5 கிலோ சைஸ் 20 கிலோ சைஸ் போகிற மீனில் தான் கொழுப்பு இருக்கும், இதில் கொழுப்பே இருக்காது. ரொம்ப நல்ல மீன், நிறைய சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் குழம்பு வச்சு, சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லி ஷேர் பண்ண சொல்லுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள், நிறைய பெரிய பெரிய மீன்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பார்த்திங்கன்னா டூட்டி ரெண்டு பிரிவினா பிரித்து கொடுப்பாங்க, புதிய கல்லாரம் பழைய கல்லாரம்ன்றது. இருட்டோடு வெட்டுற மீன்லாம் வந்து புது கல்லாரம், பகலில் வெட்டுறதுலாம் வந்து பழைய கல்லாரம். சூப்பராக இருக்கும், ரொம்ப